கிழங்காமின் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம், கிழங்காமீன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சம் மஞ்சத்தூள், பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிடிக்கலனாக்கா புளிக்கரைசலும் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பிசறி வச்சுக்கோங்க. நல்லா பிசறி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு அரை ஹவர் ஊற வச்சிங்கனாக்கா நல்லா ஊறி மீனில் நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து நல்லா ஊறி இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் மீன் ஒன்று ஒன்றா போடுங்க. மிதமான தீயில் வெயிச்சு பொறிங்க. நல்லா வெந்து மீன் நல்லா செவுக்க எடுக்கணும். அதுக்கு ஸ்டவ்வை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை லெவலில் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா செவுந்து வந்துருச்சு. பாருங்கள் மீன் நல்லா செவுந்து பொன்னிறமாக இருக்குது. அவ்வளோதான், கிழங்கா மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.